வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவானில் உயிரிழந்த விமானி, அவசரமாக தரையிறங்கிய துருக்கி விமானம். பிரித்தானியாவில் 24 மணி நேரம் இடைவிடாமல் ஓடும் வினோத போட்டி. பரிசுக்கு வருகை தரும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. சூரிச் விமான நிலையத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கிய விமானம். ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களின் பட்டியல், லண்டன் சுவிஸ் முதலிடம். லண்டனில் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன். வடகொரியா அனுப்பிய ஆயுதங்கள் நாசம், ரஷ்யாவில் ஆயுத கிடங்கை தாக்கி அழித்தது உக்ரைன். லாட்டரியில் 1 மில்லியன் பவுண்டுகள் வென்ற 72 வயதான பெண்ணின் வித்தியாசமான ஆசை. இனி விரிவான செய்திகள். நடுவானில் உயிரிழந்த விமானி, அவசரமாக தரையிறங்கிய துருக்கி விமானம். துருக்கி விமான நிறுவனத்தின் விமானி ஒருவர் நடுவானில் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் விமானம் நியூயார்க்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் அமெரிக்காவின் சியாட்டல் நகரிலிருந்து ஸ்தான்புல்லுக்கு புறப்பட்ட போது சம்பவம் நிகழ்ந்தது. அந்த 59 வயது விமானிக்கு முதலுதவி வழங்கப்பட்டது, ஆனால் அது பலனளிக்கவில்லை. இதனையடுத்து விமானத்தை துணை விமானி அவசரமாக தரையிறக்கி உள்ளார். விமானம் தரையிறங்குவதற்கு முன்பே அந்த விமானி மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. நியூயார்க் விமான நிலையத்திலிருந்து பயணிகளை அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் 24 மணி நேரம் இடைவிடாமல் ஓடும் வினோத போட்டி. பிரித்தானியாவில் 35 ஆண்டுகளாக 24 மணி நேர தொடர் ஓட்ட போட்டி ஒன்று நடைபெறுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 42 பேர் பங்கு பெற்றதாக கூறப்பட்டது. அவர்களில் 84 வயதான மூதாட்டியே மிக அதிக வயதுடையவர் ஆகும். அவர் 19 ஆண்டுகளாக இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். போட்டி முடியும் வரை இடைவேளி ஏதும் இருக்காது. போட்டியாளர்கள் நீர் அருந்துவதையும் சாப்பிடுவதையும் கூட தொடர்ந்து ஓடியவாறே செய்கின்றனர். சற்றும் ஓய்வின்றி ஓடுவதால் சிலர் காயங்களாலும் உடல்நல குறைவாலும் பாதியிலேயே விலகவும் நேரிடுகிறது. கடுமையான உடல் வலி, சோர்வு இவற்றை சற்றும் பொருட்படுத்தாமல் 29 வயது போட்டியாளர்கள் இவ்வாண்டு போட்டியை முடித்துள்ளனர். போட்டியை முடித்தவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. கோப்பைகள் அவர்கள் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டன. பரிசுக்கு வருகை தரும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி பரிசுக்கு வருகை தரவுள்ளார். பிற்பகல் 3 மணி அளவில் ஜனாதிபதி மாளிகையில் செலன்ஸ்கிக்கும் ஜனாதிபதி மக்ரோனுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. உக்ரைனிய மக்களுக்கும் பிரான்ஸ் தனது நீண்டகால ஆதரவை வழங்குவதற்கான உறுதியை மீண்டும் தெரிவிப்பதற்காக இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது என எலிசே மாளிகையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 9 ஜனாதிபதி மக்ரோன் மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கு உக்ரைனிய இராணுவத்தினருக்கு பிரான்ஸ் சிறப்பு பயிற்சிகள் வழங்கி வருகிறது. அதனை மக்ரோன் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். சூரிச் விமான நிலையத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கிய விமானம். ஈடெல்வைஸ் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று நேற்று மாலை சூரிச் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது தீயணைப்பு பிரிவினரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதாக விமான நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டது. விமானத்தை தரையிறக்குவதற்கான கியர் சரியாக செயற்படாத நிலையில் அவசரமாக தீயணைப்பு வாகனங்கள் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து நேற்று மாலை 6 மணியளவில் விமானம் முன்னெச்சரிக்கையுடன் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களின் பட்டியல், லண்டன் சுவிஸ் முதலிடம். சூரிச்சில் உள்ள சுவிஸ் பெடரல் தொழில்நுட்ப நிறுவனம் ஐரோப்பா கண்டத்தில் சிறந்த பல்கலைக்கழகமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ரைம்ஸ் உயர்கல்வி இதழின் அண்மைய தர வரிசையிலேயே ETH-க்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலகளவில் இது 11வது இடத்தில் உள்ளது. இந்த தரவரிசையின் படி 2வது சிறந்த சுவிஸ் பல்கலைக்கழகமாக சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இடம்பெற்றுள்ளது. இது கடந்த தரவரிசையில் இருந்து 1 இடம் முன்னேறி 2025 உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 32வது இடத்திற்கு முன்னேறியது. உலகளவில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் முன்னணியில் உள்ளன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தொடர்ந்து 9வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது.
லண்டனில் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன். லண்டனில் 16 வயது சிறுவனை கொடூரமாக தாக்கி கொலை செய்த வழக்கில் 17 வயது நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெஸ்ட் ஹம்பாக் பகுதியில் குறித்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. சட்ட காரணங்களுக்காக பெயர் வெளிப்படுத்தப்படாத அந்த 17 வயது சிறுவன் ரஹான் அகமது அமீன் என்பவரின் மார்பிலேயே கத்தியால் தாக்கியுள்ளார். குற்றுயிராக மீட்கப்பட்ட ரஹான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காயங்கள் காரணமாக சிகிச்சை பலனின்றி அடுத்த நாள் மரணம் அடைந்தார். இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட அந்த 17 வயது நபருக்கு ஓல்டு பெய்லி நீதிமன்றம் குறைந்தது 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட நீளமான சிவப்பு கத்தி கைரேகை மற்றும் ரஹானின் இரத்தக்கரையுடன் சம்பவம் நடந்த பகுதியிலேயே கைப்பற்றப்பட்டது. வடகொரியா அனுப்பிய ஆயுதங்கள் நாசம். ரஷ்யாவில் ஆயுத கிடங்கை தாக்கி அழித்தது உக்ரைன். ரஷ்யாவில் உள்ள முக்கியமான ஆயுத கிடங்கு ஒன்றை உக்ரைன் ராணுவம் ஏவிய ட்ரோன் துல்லியமாக தாக்கி அழித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 2.5 ஆண்டுகளாக நீடிக்கிறது. தற்போது உக்ரைன் ராணுவம் ட்ரோன் ராக்கெட் மூலம் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரைமியா பகுதியில் உள்ள ஆயுத கிடங்குகள் மற்றும் எண்ணெய் கிணறுகளை தகர்த்து வருகிறது. 3 வாரத்திற்கு முன்பு ரஷ்யாவில் உள்ள ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி வெடிக்கச் செய்தது. அதே போல 3 நாட்களுக்கு முன்பு முக்கிய எண்ணெய் சேமிப்பகத்தை தகர்த்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பிரையன்ஸ்க் எல்லை பகுதியில் உள்ள முக்கியமான ஆயுத கிடங்கை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு ட்ரோன்களை ஏவியது. இதில் அந்த ஆயுத கிடங்கு முற்றிலும் வெடித்து சிதறியதாகவும் அங்கு வடகொரியா அனுப்பிய ஆயுதங்கள் ஏவுகணைகள் வெடிபொருட்கள் இருந்ததாகவும் உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது. லொட்ரியில் 1 மில்லியன் பவுண்டுகள் வென்ற 72 வயது பெண்ணின் வித்தியாசமான ஆசை. பிரித்தானிய பெண்மணி ஒருவருக்கு அவரது 72வது வயதில் லொட்ரியில் 1 மில்லியன் பவுண்டுகள் பரிசு விழுந்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ள லிஷர்ஷயர் என்னும் இடத்தை சேர்ந்தவர் டெரி. டெரிக்கு நடனம் என்றால் அவ்வளவு பிடிக்கும். இளம் வயதில் நடனத்தில் பல பரிசுகள் வாங்கி சாம்பியனாக விளங்கிய டெரி அதற்கான செலவுகள் அதிகம் என்பதால் பின்னர் நடனத்தை கைவிட்டார். என்றாலும் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் காட்டப்படும் ஸ்ட்ரக்லி கோம் டான்சிங் என்னும் நடன நிகழ்ச்சி நடைபெறும் பிளக்ஃபுல் என்னும் இடத்தில் டவர் பால்ரூம் என்னும் அரங்கத்தில் நடனமாட வேண்டும் என்பது டெரியின் நீண்டகால ஆசையாகும்.